நாங்க போகாத ஊருக்கெல்லாம் கூட நீங்க வழி சொல்றீங்க. எங்க பாட்டை முப்பாட்டை வாழ்ந்த காலத்துக்கு என்னைய இந்த நிகழ்ச்சி மூலமா கூட்டிட்டு போனீங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த ஊர்லயா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு மறுபடியும் என உணர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பல வாழ்த்துக்கள் வார வாரம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த வாழ்த்துக்கள் தான் என்னைய இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணுது. தமிழ்நாட்டோட பெருமையும் தமிழனோட சிறப்பையும் உங்களுக்காக சொல்ற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், இது விழா. விழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். விழா நிகழ்ச்சியில நிறைய கோவில்கள், குடவரை கோவில்கள், சிற்பங்கள், குன்றுகள், இது நிறைய விஷயங்கள் இவ்வளவு காலமா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். இந்த மன்னன் கட்டினா, இந்த அரசன் காலத்துல கட்டினது, கிபி 10ஆம் நூற்றாண்டுல கட்டினது, சமணர்கள் வந்து இந்த குடவரை கோயில கட்டாங்க அப்படின்ற ஆதாரங்கள்லாம் வந்து நம்ம பார்த்த நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. அதிக நம்ம நிகழ்ச்சியில நிறைய தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற ஒரு இடம் வந்து ஆதி மனிதன் வாழ்ந்த ஒரு குகை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். இது எந்த காலத்துல அப்படின்னு யாராலையும் இதுவரைக்கும் கணிக்க முடியல. அந்த சுவாரஸ்யமான இடம் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற வேட்டவலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற செத்தவரை அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்குது. அந்த கிராமத்துல ஆதி மனிதன் வரைந்த ஓவியங்களை தான் இப்ப நீங்க போய் பார்க்க போறீங்க. யாராலையும் சாதாரண போக முடியாது, ஏன்னா அவ்வளவு உயர்ந்த ஒரு மலை, அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டமான ஒரு மலைப்பாதை. மலைப்பாதையில போயிட்டு விழா நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் வரைந்த ஓவியங்களை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. தமிழ்நாட்டின் சிறப்பு என்று நம் ஊரில் இருக்கும் கோவில்கள், சிற்பங்கள், நகரங்கள், தொன்மை வாய்ந்த கலைகள் என்று நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் இது நம் ஊரின் சிறப்பு என்று யாரும் அறியாமலேயே நாம் மறந்து போன தொலைத்த அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படி நம் முன்னோர் நமக்காக விட்டு சென்றது நிறைய. அதை தேடி களைத்து விட்ட நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சிறப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி நம் ஆதி தமிழனின் சிறப்பை வாழ்க்கையை சொல்லும் வகையில் அமைந்துள்ள ஒரு இடம்தான் செத்தவரை. வரை என்றால் மலை, செத்த என்றால் இறந்த, இறந்த மலை என்றும் இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இவ்வூருக்கு சித்தர் வரை என்றும் பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் வேட்டவலம் என்கிற ஊரிலிருந்து சுமார் 10 மைல் உள்ளே சென்றால் வரும் ஒரு மிகச்சிறிய ஊர்தான் இந்த செத்தவரை. அந்த ஊருடைய லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு மாபெரும் அதிசயம் தான் சொல்லுவேன். வேற எதுவுமே வேணாம். ஒரு ஆள் வந்து அந்த ஊரை கடந்து போயிட்டான்னா என்ன மாதிரியான ஒரு நிலப்பரப்பு வந்து நம்ம கடந்து நிற்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படியே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான மிகப்பெரிய மனுஷனால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான பாறைகள் வந்து அந்த ஊர்ல இருக்கு. அந்த பாறைகள் எல்லாமே ஒரு ஒரு மாபெரும் சைஸ்ல இருக்கிற கூழாங்கல் வடிவத்துல இருக்கு. அது எல்லாமே சில சின்ன சின்ன குன்றுகள் மேல அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. அது ஒன்னொன்னு ஒரு அபூர்வமான வடிவத்துல இருக்கு. இந்த குன்றுகள், இந்த அதுக்கப்புறம் வர ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் வர ஒரு நீர்நிலை, அப்படி மாத்தி 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 இந்த இது வந்து அப்படியே டிராவல் ஆகி செஞ்சு வரலும் போகுது. அப்ப இந்த வேட்டவலத்தினுடைய மலைகளுடைய ஒரு தொடர்ச்சி தான் செஞ்சு, அது வந்து தேவதானம் பேட்டை அப்படி அந்த ஊர் வழியா செஞ்சு வரலும் போகுது. வெறும் பெரிய பாறைகள் சிதறி கிடக்கும் இந்த மலையை பார்த்தால் மிக பெரிய இயற்கை சீற்றத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இடமாகத்தான் இது தோன்றுகிறது. ஒரு காலத்தில் மிகப்பெரிய மலையாக இருந்திருக்கக்கூடிய இந்த இடம் ஏதோ ஒரு சீற்றத்துக்கு பின் காய்ந்த பாறைகளாக உடைந்து நாலா பக்கமும் சிதறி உள்ளது. இந்த மலையின் ஒரு பக்கத்தில்தான் ஆதி தமிழனின் அற்புத ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளது. கிராமத்திலிருந்து சில தூரம் மலை அடிவாரத்துக்கு நடந்து சென்று பின் கடும் பாறைகளின் மீது ஏறி முட்களையும் செடிகளையும் தாண்டி வளைந்து நெளிந்து அந்த மலையின் நடுப்பகுதிக்கு சென்றால் அந்த குகை ஓவியங்களை பார்க்க முடியும். அந்த ஊர்ல வந்து அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அபூர்வமான குகை ஓவியங்கள் இருக்கு. அந்த காலத்துல சுதை அப்படின்ற அந்த பச்சிலைகளிலே செய்யப்பட்ட அதுல வரையப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல நிறைய மனித உருவங்கள்,
யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் அப்படி வரைஞ்சிருக்காங்க. அது எந்த நூற்றாண்டுல வரையப்பட்டதுன்னு தெரியல. அது அதனுடைய மிச்ச சுச்சங்கள் வந்திருக்கு. இந்த குகையில் இருக்கும் ஓவியங்களில் பல சுவாரஸ்ய குறியீடுகள் உள்ளன. மனிதர்கள், பசு, ஆடு, மீன், பெண் மற்றும் சில கட்டங்கள் போன்ற குறியீடுகளை வரைந்துள்ளனர். இந்த ஓவியங்கள் சிவப்பு வெளிக்கோட்டில் வரையப்பட்டுள்ளது. உடல் பகுதியில் சுண்ணாம்பு மூலம் வெள்ளை வண்ணம் பூசப்பட்டுள்ளது. மேலும் சில ஓவியங்களில் மூலிகை வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செத்தவரை ஓவியங்களில் பசுவின் ஓவியம் மிக சிறப்பான ஒன்றாகும். அந்த பசுவின் ஓவியத்தால் இருக்கும் நேர்த்தி மூலம் உடல் கூறுகள் பற்றி அக்கால மனிதர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பதும் தெளிவாகிறது. செத்தவரை ஓவியங்களில் இருக்கும் இன்னொரு சிறப்பு இயற்கை ஓவியங்கள். இயற்கை வண்ணத்தில் சில மிருகங்கள் இங்கே வரையப்பட்டுள்ளன. மேலும் இங்கே உள்ள இன்னொரு சிறப்பு மீன்கள் பல நிலைகளிலும் மனிதனின் கை அச்சு ஓவியங்களும் தான். படகு, மீன் போன்ற ஓவியங்களின் மூலம் மீன்பிடி தொழிலை தமிழன் செய்திருக்க கூடும் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஓவியங்களில் சில ஒவ்வொருவர் பார்வைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக தெரிகிறது. சில குறியீடுகள் பற்றி இன்னும் யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. இந்த செத்தவரை ஓவியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தை சேர்ந்தவையாக இருந்திருக்க கூடும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். சங்க காலம் இல்லை அதற்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்த தமிழர்கள் இந்த ஓவியங்களை வரைந்திருக்க கூடும் என்று ஓரளவுக்கு கூற முடிகிறது. இந்த ஓவியங்கள், இந்த குகை, இந்த மலை மூலம் இம்மாதிரியான இடங்கள் தான் தமிழனின் வீடாகவும் கலாச்சாரமும் நாகரிகமும் வளர்ந்த இடமாகவும் இருந்திருக்கின்றன என்று நம்மால் கூற முடியும். நம் முன்னோரின் கதை சொல்லும் இந்த செத்தவரை என்னும் இடம் பற்றி ஒரு பார்வை உங்களுக்குள் வந்தாலே நம் சிறப்புகள் இன்னும் பல காலம் நம் பெயர் சொல்லும் என்று நம்பிக்கையுடன் கூறலாம். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று மாமல்லபுரத்து சிற்பங்களை பார்த்துத்தான் சினிமாவில் பாடியிருக்க கூடும் என்று அங்கிருக்கும் சிற்பங்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு தெரிகிறது. தமிழனின் சிற்பக்கலை திறமைக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த மாமல்லபுரம் தான் பல்லவர் காலத்திலிருந்தே அவர்களின் கலை நகரமாக விளங்கி வருகிறது. பல வரலாற்று பின்னணிகளை கொண்ட இந்த மாமல்லபுரம் என்கிற மகாபலிபுரம் தான் கற்சிற்பங்களின் தாயகமாக விளங்குகிறது. தமிழன் கற்றுக்கொண்டு அற்புதங்கள் நிகழ்த்திய கலைகளில் சிற்பக்கலையும் ஒன்று. இந்த சிற்பக்கலையின் ஆழத்தை தமிழ் கோவில்களில் எங்கு சென்றாலும் நம்மால் காண முடியும். அப்படி பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக கற்றுக்கொண்டு சாதனை புரிந்த இந்த சிற்பக்கலை இன்றும் மாமல்லபுரத்தில் பல்வேறு கலைஞர்களால் கொண்டாடப்படுகிறது. மாமல்லபுரத்து கோவிலும் குகை கோவிலும் நம்மை ஒருபுறம் கட்டி இழுக்கும் என்றால் இந்த கல் சிற்பங்கள் நிச்சயம் நம்மை இன்னொரு புறம் கட்டி இழுக்கும். அந்த அளவிற்கு இந்த சிற்பங்களை நாள் முழுவதும் நம்மால் பார்த்து வியந்து கொண்டே இருக்க முடியும். மாமல்லபுரம் நகரத்தில்தான் தமிழ்நாட்டின் முக்கிய சிற்ப கலைஞர்கள் ஸ்தபதிகள் என்று பலரும் வாழ்ந்து வருகின்றனர். இன்று நாம் பார்க்கும் வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை மற்ற நம் சமகாலத்திய அற்புதங்கள் அனைத்தும் இங்கிருக்கும் சிற்பிகளால் நிகழ்த்தப்பட்டது. கல்லில் சிலை வடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை என்று இங்கு வந்து பார்த்தாலே தெரிந்துவிடும். இத்தனை இயந்திரங்கள் வந்த பிறகும் இதில் இவ்வளவு வேலை இருக்கிறதா என்று வியக்கும் நாம் வெறும் புலி சுத்தி மட்டுமே வைத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி தமிழன் சிலைகளை செதுக்கி இருக்க கூடும் என்று ஆச்சரியம் நம்மை பற்றிக் கொள்கிறது. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒளியிலே பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒளியிலேயே செதுக்குனா இப்ப வந்து பண்ண முடியாது. ஒரு முக்காவாசி வேலை வந்து பாத்தீங்கன்னா ரஃப் கட்டிங் மட்டும் மிஷின்ல செதுக்கிட்டு மீதி எல்லாமே நாங்க கையில தான் செய்யறோம். கையில செஞ்சாதான் அந்த உயிரோட்டங்கள் கண்டிப்பாக வரும். அந்த ராஜா காலத்துல செஞ்ச உயிரோட்டங்கள் கண்டிப்பா இப்பவும் செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க. முதலில் மலைகளில் இருந்து கொண்டு வரப்படும் பாறைகள் பிளக்கப்பட்டு அந்த கடும் பாறைகள் சிற்ப கூடத்திற்கு வருகிறது. கூடத்திற்கு வந்த அந்த பாறைகள் பின்னர் தரம் பிரித்து வைக்கப்படுகிறது. பாறைகள் என்ன மாதிரியான சிலைகளை செய்ய முடியும் என்று பிரிக்கப்பட்ட பிறகு சிலையின் மாதிரி கரியில் வரையப்படுகிறது. வரையப்பட்ட உருவத்தை தவிர்த்து மற்ற பாறை பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்படுகிறது.
இப்படியாக மிக நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் பாறையின் தேவையற்ற பகுதிகள் வெட்டி எடுக்கப்பட்டு வேண்டப்படும் உருவத்தின் மாதிரி நமக்கு கிடைத்து விடுகிறது. பின்னர் அந்த உருவத்தை ஒட்டி பெரிய பகுதிகள் இயந்திரத்தாலும் மிக சிறிய மற்றும் நுணுக்கமான பாறை பகுதிகள் கையினால் செதுக்கப்படுகிறது. இப்படியாக சிரத்தையுடன் சிற்ப சாஸ்திரம் மூலம் செதுக்கப்பட்டு சிலை உயிர் பெற ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு சிற்பிக்கும் ஒரு நேர்த்தி இருக்கிறது என்று இங்கிருக்கும் சிலைகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். முதலில் தலைமை சிற்பி என்று சொல்லப்படும் ஸ்தபதி என்பவர்தான் சிற்ப சாஸ்திரம் தெரிந்து என்ன மாதிரியான வடிவம் வர வேண்டும் என்று முடிவெடுப்பார். அதன் பிறகு மற்ற சிற்பிகள் ஒன்று சேர்ந்து சிலை வடிவமைக்க ஆரம்பிப்பார்கள். பிறகு திருத்தங்களை ஸ்தபதி செய்கிறார். அதற்கு பிறகு சிலை தயாராகிவிடுகிறது. சிலையின் வேலைப்பாடு, உயரம், அகலம் போன்றவற்றை பொறுத்து சிலை தயாரிக்க 6 மாதம் வரை கூட ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. சில சிலைகள் 1 வருடம் வரை கூட ஆகலாம் என்று தெரிகிறது. ஒரு சிலை தயாரிக்கும் கல்லை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கேட்கும் போது தமிழனின் நேர்த்தி வெளிப்படுகிறது. ஒரு சிலையை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு இந்த சிலையை செய்யலாம், இது இந்த அளவுகளோட அமைப்புகள்ல இந்த சிலையை அமையும் அப்படின்னு நம்ம முதல்ல அதை பாக்கிறோம். இதுக்கு நமக்கு உதாரணத்துக்கு வந்து கிபி 2வது நூற்றாண்டு சிலப்பதிகாரத்துல கூட ஒரு எவிடன்ஸ் நமக்கு வருது. அந்த எவிடன்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, காட்சி கால்கோள் நீர்படை நெடுதல் பெரும்படை வாழ்த்து அப்படின்னு வருது. அப்ப காட்சினா என்ன, கால்கோள் என்ன, நீர்படைனா என்ன, பெரும்படைனா என்ன, வாழ்த்துனா என்ன, அதுல நம்ம சொன்னோம்னா காட்சினா ஒரு கல்லை பார்த்தல், ஒரு குறிப்பிட்ட கல் இந்த உயரத்துக்கு இந்த அகலத்துக்கு இந்த சிலையை செய்யலாம் அப்படிங்கிறது காட்சி. கால்கோள்ங்கிறது அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு நல்ல நாள் பார்த்து அந்த சிலையை கொண்டாந்து இடத்துல கொண்டாந்து செய்யறது. செய்யும்பொழுது அதுக்கு நீர்படை, அதுக்கு நமக்கு அபிஷேகம், எந்த பொருளை வந்தாலும் ஒரு பொருளை வேறொரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வரும்பொழுது கழுவி சுத்தம் பண்றது, அதுதான் நீர்படை. பெரும்படை வாழ்த்து, அது சம்பந்தமாக வாழ்த்து சொல்வது, அது சம்பந்தம் ஒரு அரசனுடைய சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு விநாயகர் சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு அம்மன் சிலையை செய்வதா இருந்தாலும் சரி, அதுக்கான வாழ்த்து பாடல்களை பாடி அந்த சிலையை செய்வது ஒரு மரபா இருந்து தொண்டு தொட்டு வழக்காடுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததாக நமக்கு நிறைய கல்வெட்டு செய்திகளும் நிறைய புராண செய்திகளும் வந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு சிலையும் அதன் தன்மை மற்றும் வேலைப்பாடு பொறுத்து பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் என்று விற்கப்படுகிறது. உலகின் பல நாடுகளிலும் இன்று தமிழரின் திறமை தினந்தோறும் கொண்டாடப்படுகிறது. உலகின் பல நாடுகளிலும் இன்று தமிழனின் திறமை தினந்தோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த சிற்பக்கலையின் தலைநகரமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை மாணவர்கள் செய்த பல சிற்பங்களை மக்களின் பார்வைக்கு தனி அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களை பார்க்கும் போதும் நம்மை 100 ஆண்டுகள் பின்னால் அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் போன்ற உணர்வு தவிர்க்க முடியாது. இந்த வகையான கற்கள் வந்து பச்சைக்கல் பேர். இந்த பச்சைக்கல்லுடைய தன்மை பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து காட்சி பொருளாக செய்யப்படுது. இந்த காட்சி பொருள் எல்லாமே எப்படி காட்சி பொருள் அப்படின்னா என்ன, அதாவது கோவில் சிலைகளுக்கும் காட்சி பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காட்சி பொருள்ங்கிறது பார்வைக்காக வைக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு திருக்குறள் ஒரு கான்செப்ட் சொல்றோம் அப்படின்னா, அந்த திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி ஒரு செய்கிறது. இப்ப இது செஞ்சிருக்கிற முக்கிய தத்துவம் என்னன்னா, இந்த அன்னம், இந்த மங்கை வந்து ஒரு உயார பாணியில நிக்கிற மாதிரி ஒரு அழகு. இப்போ இந்த நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வகையான கற்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிரானைட் வகை சார், கருங்கல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். பிளாக் கிரானைட் இந்த கற்கள் பெரும்பாலும் வந்து நம்ம தமிழகத்திலே பல இடங்கள்ல கிடைக்கும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற பட்டிவளக்குப்பம், சேலம் மாவட்டம், இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கற்கள் கிடைக்கும். இது பொதுவா காட்சி பொருளாகவும் செய்வாங்க, ஆனா அதிகப்படியா செய்யறது வந்து பூஜை பொருளுக்கு மட்டும் ஏற்புடையது. இத்தனை அற்புதமான இந்த சிற்பக்கலையில் தமிழன் இத்தனை சிறப்பு பெற்று விளங்கிக் கொண்டிருப்பது நம்மில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த கலையை, இதை செய்து கொண்டிருப்பவர்களை நாம் ஏதோ போகிற போக்கில்தான் கவனிக்கிறோமே தவிர நிஜமாக கொண்டாடுவதில்லை. இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து நம் வரலாறு சொல்லப் போகும் இந்த சிலைகளையும் இந்த சிற்பக்கலையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்பது மறுக்க முடியாதது.
எப்பவுமே நமக்கு நம்ம ராஜாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த அரண்மனை எல்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தேடி வந்து நிறைய கதைகள் புராணங்கள் நிறைய வந்து சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அப்படி சில அரண்மனைகள்லாம் இருந்திருக்குது, அப்படிப்பட்ட அரண்மனைகள்லாம் எங்க இருக்குது, அந்த மாதிரி அரண்மனைகள் நிஜமாவே இருக்கா, நிஜமாவே நம்ம சினிமால பாக்குற மாதிரி அவங்க வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கறத தேடித்தான் நான் போனேன். அப்படி நான் பார்த்தது வேட்டவலம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஜமீன்தர் அரண்மனைன்னு ஒரு இடம், அதுக்கு பின்னாடி சிங்கார குளம் அப்படின்னு ஒரு பெரிய குளம், ஒரு மலை, அதற்கு கீழே ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்துல ஒரு பெரிய அரண்மனை, அதுக்கு பின்னாடி ஒரு குளம். இதை கற்பனை செஞ்சு பாக்குற இந்த விஷயத்தை நிஜமாவே நான் போய் பார்த்தேன். அதைத்தான் நம்ம விழா நிகழ்ச்சியில இப்ப நீங்க பாக்க போறீங்க. பாருங்க, தமிழகத்தை ஆண்டாண்டு காலமாய் ஆண்டவர்கள் மன்னர்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அனைவரும் தமிழகத்தை ஒவ்வொருவரும் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஒவ்வொரு ராஜாங்கமும் தாங்கள் ஆட்சி புரியும் போது சில சிறு நிலப்பகுதிகளுக்கு என்று தனியாக குறுநில மன்னர்களையும், அந்த மன்னர்கள் அதனிலும் சிறிய நிலப்பகுதிகளை ஆள ஜமீன்தார்களையும் நியமித்து இருந்தனர். இப்படி ஒவ்வொரு ஊரிலும் சில நூறு கிராமங்களை இந்த ஜமீன்தார்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். இன்று இருக்கும் ஆட்சி முறைக்கு பெயர்கள் மாறியிருந்தாலும் ஆட்சி செய்யப்பட்ட அரசியல் முறை என்னவோ அன்றும் இன்றும் ஒன்றுதான். இப்படி சிறிய நிலப்பகுதியை ஆண்ட ஜமீன்தார்கள் பலர் தமிழ்நாட்டின் பல இடங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து இருந்தனர். இப்படி இருந்த இடம்தான் விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு நடுவில் இருக்கும் வேட்டவலம் ஜமீன் அரண்மனையாகும். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து வந்து அந்த வேட்டவலம் அரண்மனைன்றது வந்து ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயமாவே சின்ன குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் அந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு குளம் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அந்த குளத்து பேர் வந்து சிங்கார குளம். அந்த ரொம்ப சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்குலாம் அந்த சிங்கார குளத்தினுடைய தண்ணியினுடைய டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட பத்தியான ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து அப்படி தித்திப்பா இருக்கும், எல்லாரும் கடவுள் வந்து இளநீரெல்லாம் உடைச்சி அந்த இதுக்குள்ள ஊத்தி வச்சு அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சிங்கார குளத்துடைய தண்ணி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அரண்மனைகள்ல இருக்கிற ஜமீன்தாரு, ஜமீன்தாருடைய மனைவி, அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், இவங்க வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்குமான குளம் அது, மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அழகான அமைதியான நெடுஞ்சாலையில் இருந்து சற்று உள்ளே தள்ளி மலையின் அடிவாரத்தில் இருக்கிறது இந்த ஜமீன்தார் அரண்மனை. கடும் பாறைகள் கொண்ட மலை, அந்த மலையின் மீது தவி குதிக்கும் குரங்குகள், அதன் கீழே ஒரு கோவில், மலையின் அடிவாரத்தில் பறந்து விரிந்த பலா மரங்களும் தென்னை மரங்களும் நிறைந்த சிறு தோட்டம், அதற்குள் இருக்கும் ஜமீன்தார் அரண்மனை என்று பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். மன்னர் முறை இந்தியாவில் இருந்து ஒழிக்கப்பட்ட பின்னர் தன் பொலிவிழந்து காணப்படும் இந்த ஜமீன் குடும்பத்தைப் போலவே இந்த அரண்மனையும் தற்பொழுது காட்சி தருகிறது. ஒரு பெரிய தோப்பின் நடுவில் மிகப்பெரிய அரண்மனை, மேற்கூரை, முகப்பில் சுமார் 8 பேர் அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு சாப்பாட்டு மேஜை என்று ஜமீன் வாழ்க்கையின் பகட்டை காட்டுகிறது இந்த அரண்மனையின் முகப்பு. அந்த மேஜையை கடந்து இடதுபுறம் உள்ளே சென்றால் ஜமீனையும் அவர்களின் வாரிசுகளையும் தூக்கிச் சென்ற ஒரு பல்லக்கு இன்றும் யாரும் தூக்காமல் இயங்கி நிற்கிறது. ஒரு காலத்தில் அழகுற ஜோடிக்கப்பட்டிருந்த அந்த பல்லக்கு இன்று தனிமரமாகி நிற்கிறது. அக்கால ஜமீன் வாழ்க்கையின் மிச்சங்களான அவர்களின் நாற்காலிகள், தொட்டில்கள், மிகப்பெரிய வாசற்கதவுகள் இன்று சிதிலம் அடைந்து கீட்பாரற்று கிடக்கிறதை பார்க்கும் பொழுது காலத்தின் முகத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த அரண்மனையை சுற்றியிருக்கும் சுவர்கள் இன்று உடைந்து காணப்பட்டாலும் இம்மாதிரியான சுவர்கள் அரண்மனை வாயிலை பார்க்கும் பொழுது ஒரு விதமான கம்பீரம் நம்மையும் அறியாமல் நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். அதே போல ஒரு கம்பீரம் இந்த அரண்மனையையும் அதன் சுற்றுச்சுவர்களை பார்க்கும் பொழுது நமக்கும் வருகிறது. இந்த அரண்மனையில் இருக்கும் இன்னொரு அற்புதம் இங்கிருக்கும் சிங்கார குளம். இந்த நீர்நிலை மலையில் இருந்து வடிந்து வரும் நீரை அழகாக தேக்கி வைத்து இருக்கும் ஒரு அற்புதமான குளமாகும். அரண்மனை ஆட்களுக்கென்றே இருக்கும் பிரத்யேக நீச்சல் குளம் போன்று இருக்கும் இந்த இடத்தின் அமைப்பு நேரில் வந்து பார்த்தால் மட்டுமே உணரக்கூடிய அனுபவமாகும். சுற்றிலும் பச்சையாக செடிகொடிகள், மரங்களின் நடுவில் ஒரு குளம், 70-80 ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்திருக்க கூடும் என்று நம்மால் யோசிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அப்படி ஒரு அழகின் மொத்த உருவமாய் இருக்கிறது இந்த சிங்கார குளம். தற்போது ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் இந்த குளம் பயன்படுத்தப்படுகிறது.
அந்த லேண்ட்ஸ்கேப்புக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் அதை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குன்றுகள், அந்த குன்றை ஒட்டியே வர அந்த அந்த நீர் ஊற்று, அதுல உருவான அந்த சிங்கார குளம், அதுக்கு மேல ஒரு மனோன்மணியம்மன் கோவில், அந்த படியிலேயே ஏறி போனீங்கன்னா நீங்க அந்த மனோன்மணியம் கோயில் போடலாம். அதுக்கு அந்த மனோன்மணியம்மன் கோவிலுடைய கருவறையில இன்னைக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு பச்சை மரகத கல் இருக்குது அப்படின்ற ஒரு மித்து, அதை நோக்கி அப்படியே மனிதர்கள் டிராவல் பண்ணிக்கினே இருக்குது. இது வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்முடைய சொத்து, நம்முடைய பெருமிதம், நம்முடைய விஷயம். இந்த அரண்மனை பகுதியில் இருக்கும் இன்னொரு சிறப்பு அம்சம் இங்கு இருக்கும் மனோன்மணியம்மன் திருக்கோவில். மலையின் மீது இருக்கும் இந்த மனோன்மணியம்மன் கோவில் ஜமீன் குடும்பத்தின் கோவிலாக பல நூறு ஆண்டுகளாக இங்கே இருந்து வருகின்றது. இந்த கோவிலின் கருவறையில் மரகதலிங்கம் ஒன்று இருப்பதாக ஒரு நம்பிக்கை பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்களிடமும் இருந்து வருகிறது. இவ்வளவு அழகும் கம்பீரமும் ஒரு சேர அமையப்பெற்ற இந்த வேட்டவளம் ஜமீன் அரண்மனை இன்று தன் வரலாற்றை தொலைத்து விட்டு நின்றாலும் அது இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் சொல்லிக் கொடுத்த கதைகளும் ஏராளம். இம்மாதிரியான ஜமீன் அரண்மனைகள் முன்னால் நிறைந்து இருந்தது. கால சக்கரத்தில் சிக்கி சிதைவுற்ற ஜமீன் அரண்மனைகளுக்கு நடுவில் தனித்து நின்று கொண்டிருக்கும் இந்த வேட்டவளம் ஜமீன் அரண்மனை நம் தமிழ்நாட்டின் வாழ்வியல் அடையாளங்களில் நிச்சயம் ஒன்றாகும். இன்னைக்கு இழா நிகழ்ச்சி நிச்சயம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்த ஆதி மனிதன் குகை ஓவியங்கள், அதுக்கு பிறகு வந்து ஒரு ஜமீன்தார் அரண்மனை, இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு இழா நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க. இது எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான பல புதுமையான விஷயங்கள், அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட தொன்மை பழமை மாறாத பல விஷயங்களை தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கிறது தான் எங்களோட நோக்கம். அதை வார வாரம் ஓரளவுக்கு நாங்க சிறப்பா செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்க திரையில பாக்குற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கோ இல்ல தொலைபேசியிருக்கோ தொடர்ந்து சொல்லலாம். அதே போல உங்க ஊருக்கு பக்கத்திலயோ இல்ல உங்க கிராமத்துக்கு பக்கத்திலயோ இருக்கிற இந்த மாதிரியான பல தமிழ்நாட்டோட சிறப்பை சொல்ற மாதிரியான அம்சங்கள் இருந்துச்சுன்னா அதே மின்னஞ்சல் முகவரிக்கோ இல்ல தொலைபேசியிருக்கோ தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று மன்புடன் ராதாமணாரன். வணக்கம்.